ஹாய் ஹலோ அனைவருக்கும் ஒரு இனிய அழகாலம் வணக்கம். இது உங்கள் படிச்ச தமிழன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா? எஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறமா இது ஒரு நம்ம சேனல்ல ஒரு அன்பாக்சிங் பண்ண போறோம். இந்த அன்பாக்சிங் பாத்தீங்கன்னா வந்து நம்ம சேனல்ல ஒரு ஹை பட்ஜெட்ல ஒரு அன்பாக்சிங் பண்ண போறோம். எஸ் அது என்னன்னு தம்ப்னெயில்லே பார்த்து வந்திருப்பீங்க. அப்படி தம்ப்னெயில் பார்த்துட்டு வந்ததுனால உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அந்த அன்பாக்சிங் தான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஐஃபால்கான் ஆர் அது இஃபால்கான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டிவி தான் நம்ம 55 inch டிவி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த வீடியோ இப்போவும் சொல்லிடுறேன், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் மட்டும்தான். ஏன்னா ரிவ்யூன்றது பார்த்தீங்கன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 weeks டைம் எடுத்துக்கும். இந்த டிவியோட ஃபுல் ரிவ்யூ வந்து நான் அடுத்த மீன்ஸ் ஒரு 2 வாரம் கழிச்சு இந்த வீடியோ வரும் ஃபுல் ரிவ்யூன்றது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் அண்ட் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றத ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்கான இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா ஏன் பேர் தான் விக்னேஷ், நம்ம சேனல் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஓகேவா. என்னோட அஸ்கி வாய்ஸ்லாம் பேசுறது பார்த்தா நல்லா இல்லை, அப்புறம் எப்படி லைட்டாக வாய்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ அதனால தான் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயம் தெரியணும், என்னை பற்றியோ இல்லை வேறு ஏதாவது வீடியோ போடுங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயம் சொல்லலாம், மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் நான் கேட்குறேன், என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் என்னை பிடிச்சவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எஸ் ஐஃபால்கான் ஆர் இஃபால்கான் அதோட இன்வாய்ஸ் தான் இது. இது எவ்வளோ ப்ரைஸ்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பாக்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது. முதல்ல பாக்ஸு இது. ஸோ ஓகே, மேட் இன் இந்தியா, மேட் ஃபார் இந்தியா, இது ரொம்ப ரொம்ப எனக்கு அதை பிடிச்ச வேர்டு. 55 inch ப்ளூடூத்து, டிசிஎல், ஒய்ஃபை ரிமோட்டு, ப்ளூடூத் ரிமோட், நெட்ஃப்ளிக்ஸு, இப்படின்ட்டு பல ஆப்புகள் போட்டு அழகாக போட்டிருக்கிறாங்க. இது சைடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட ஒரிஜினல் அந்த எம்ஆர்பி ப்ரைஸு, மாடல் நம்பர் எல்லாம் வச்சுருப்பாங்க. இதுதான் அது 55 inch எல்இடி டிவி. ஒரு ப்ரைஸு பார்த்தீங்கன்னா வந்து 70,990 rupees. டேய் எனக்கே அடுக்காதுடா இது, அந்த மாதிரி தான் போட்டுருக்கிறாங்க. சரி, இதாக வந்துட்டார் இன்ஸ்டாலேஷன் பர்சன் தான் வந்து அவங்களோட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அவர் வந்துட்டால சூப்பர் சீக்கிரம் பிரிச்சிடலான்ட்டு, ஏன்னா ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கா அவளோட அந்த டிவியிலேருந்து பார்க்கணுன்ற ஒரு ஆசைக்காக தான். ஓகே, பெரிய ஒரு அழகான ஒரு பாக்ஸு, பத்திரமா எடுங்கன்ட்டு நான் என் அப்பா கிட்டே சொல்கிறேன், கொஞ்சம் பத்திரமா பிடிங்க டேடி, பத்திரமா பிடிங்க, வாங்கியாச்சு எங்கேயாவது போட்டு வாரண்டி இல்லாமல் போயிட போகுது. ஸோ போட்டு கரெக்டாக அழகாக அப்படி வச்சுட்டாரு. ஸோ அதை பிரிக்கிறப்பவே நல்லாதான் இருந்தது. நம்ம உழைப்பில் அது பிராண்டடோ பிராண்ட் இல்லாததோ ஒரு பொருள் நம்ம உழைப்பில் வாங்குறப்ப அது ஃபீல் இருக்குமே, அது வேறு லெவல் தான். சரி ஓகே, அன்பாக்சிங்கை முதல்ல என்னடா பேசிட்டு இருக்கிற வைக்கணும், இது வந்து டெக்னிக்கல் சேனல் இல்லை, இது வந்து ஒரு அழகான ஒரு சேனல் இது. ஸோ அதனால தான் ஸோ பாபே பார்த்து பத்திரமாக வைங்கடா தங்கத்தன்ற மாதிரி தான். சின்ன அட்டென்ஷன் நம்ம என்ன சொல்கிற அட்டம்ப்ட் எடுத்தாலும் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா எல்இடி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதுக்காக சொல்கிறது மற்றபடி ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பென்ட்ரைவ் போட்டு ஹெச்டிஎம்ஐ வந்து 3-4 இது, ஹெச்டிஎம்ஐ ஆர்க்கு, ஹெச்டிஎம்ஐ 1-2 கேபிள் சொல்வது, ஆப்டிக்கல் ஒயர் ப்ளஸ் இது கேபிள் ஒயர். இதில் என்ன பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டாண்டு டிவிக்கான ஸ்டாண்டு கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் இது தாங்க எப்பவுமே கொடுக்குறதா, யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு. அதை அழகாக ரொம்ப அழகாக பேக்கிங் பண்ணி சேஃபாக தான் கொடுத்துருக்குறாங்க வாரண்டிக்கான யூசர் மேனுவல். அதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குது? ஓகே, இதுதாங்க ரிமோட்டு. இது ரிமோட் ரொம்ப 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 எனக்கு பிடிச்சது. ப்ளூடூத் ரிமோட்டு, யூசர் ஃப்ரெண்ட்லி ரிமோட். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி ரிமோட், நெட்ஃப்ளிக்ஸ் யூடியூப்லே ஸ்ட்ரைட்டாக கொடுத்ததெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. இதுதாங்க ஏவி ஒயர் செட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் அதை பேட்டரிஸ் அதுதான், அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லை. சரி ஓகே, இவர் வந்து அளவு எடுத்து செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதை நான் அப்படியே கேமராவை ஸ்டாண்ட் பண்ணிட்டு நான் மட்டும் ஓரமாக நின்ட்டேன், ஏன்னா வந்து நம்மளும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்காக தான் ஸோ எடுக்கிற மட்டும் நான் அழகாக போட்டாச்சு. டிவியை கஷ்டப்பட்டு மாட்டிச்சு, வேறு லெவல் ஃபீலு. ஆன் பண்ணுறப்பவே ஐஃபால்கான் அது, ஐஃபால்கான இஃபால்கான் அது எனக்கே தெரியல தான். பட் ஆனால் பிராண்டை தான், இது வந்து டிசிஎல் தான் மெயின் பிராண்ட் ஓகேவா. டிசிஎல்ஸ் மெயின் பிராண்ட் அண்ட் இது சப் பிராண்டு டிசிஎலோட இதெல்லாம் இது ஓகேவா. அந்த ஒரு விஷயத்துக்காக வாங்கினா முக்கியமானது ப்ரைஸ் வந்து நார்மல், ப்ளஸ் வந்து எனக்கு வந்து மேட் ஃபார் இந்தியன் ப்ராடக்ட் வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால தான், ஏன்னா ஐ பிலீவ் இந்த இந்தியன் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஆல்சோ குட். ஸோ தட் ஓன்லி. ஸோ இப்போ ரிமோட் வந்து பேர் பண்ணுறாங்க ப்ளூடூத்ன்றதால, இது வந்து ப்ளூடூத் ரிமோட். ஸோ அதனால தான் ஸோ செட்டப்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் இதை ஃபைனல் ஸ்டேஜ் தான். டிவியை பிரிக்கிற சவுண்டு வேறு லெவல் ஃபீலுங்க, அது ரொம்ப 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 எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இதுதான் இந்த வீடியோ. ஸோ ஃபுல்லாக இதுக்கு ஒரு விக்கி வந்து பேசுவாங்க பாருங்க. வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா வந்து எப்படியோ வந்து டிவி செட் பண்ணாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 24 மணி நேரம் தேவைப்பட்டது. ஏன் நான் 24 மணி நேரம்னு அப்படி கேட்கலாம்,
பட் அதுக்கு முன்னாடி ரொம்ப பிளர் ஆகுது. இந்த கேமரால வந்து ஃப்ரண்ட்டு வந்து ஒரு மாதிரி மாவு அடித்த மாதிரி நினைக்கிறேன். சரி ஓகே, சீக்கிரம் பேக் கேமரா காட்டிடலாம், ஏன்னா இந்த டிவி நார்மல் செட்டப் மட்டும் காட்டணுன்றது என்னோட இது. ஸோ அதுக்காக தான் இது நம்ம டிவி பேக்ரவுண்டில் எப்படி இருக்குன்றது, இது ஃப்ரண்ட் கேமரா எந்த லோகத்தில் ஒரு பேக் கேமரா செம்மையாகவே காட்டுறேன். ஸோ வந்து ஏன் டைம் எடுத்துச்சுன்னா நான் வந்து டிவி மட்டும் செட் பண்ணல, ப்ளஸ் வந்து ஸ்பீக்கர்ஸ் 5.1 ஸ்பீக்கர்லாம் வந்து மெயினாக செட் பண்ண, நிறைய ஹோல்ஸ் போட வேண்டியது, நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது. ஸோ ஒயரிங் கனெக்ஷனில் வந்து ரொம்ப 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 என்ன சொல்கிறது குழப்பிட கொண்டு குழப்பிடுச்சு எனக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால தான், பட் எப்படியோ கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு, அதனால தான் எனக்கு 24 மணி நேரம் டைம் தேவைப்பட்டது. ஸோ இப்போ வந்து டிவி எப்படி இருக்குது, டிவியை பற்றின சில சில டீட்டெயில்ஸை நீங்கள் டிவியை பார்த்துட்டு நம்ம சேனல் படிச்சம் சேனல் பார்த்துட்டு பேசுவோம். ஏன்னா மற்ற வீடியோ போட்டால் காப்பிரைட் ஆகும், ஸோ நம்ம வீடியோ போட்டால் நத்திங். ஸோ அதனால தான், ஸோ வாங்க. எஸ் இது பார்த்து பார்த்தீங்கன்னா என்ன டிவி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இது வந்து இஃபால்கான், இஃபால்கான் ஆர் ஐஃபால்கான், இது எப்படி வேணால் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், அந்த டிவி தான் இது. இந்த நேம் தெரியுதா? எஸ் 55 inch டிவி இது, 55 inch. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா என்னடா அது டக்கு மரண்ட எம்எம், அதாவது எப்படியெல்லாம் மறக்க வேண்டியது. ஓகே கரெக்ட், ஞாபகம் வந்துச்சு, மாடல் ஞாபகம் வந்துச்சு, 55K61 அந்த மாடல் தாங்க இது. ஓகேவா, இது வந்து இதோட ப்ரைஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை நான் எங்கே வாங்கினேன் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன், ஃப்ளிப்கார்ட்டில் நான் ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கினது. சரி ஓகே, ஃபஸ்ட் இந்த டிவி குவாலிட்டியை பற்றி முழு பார்த்துருவோம், அதுக்கப்புறம் டிவியை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் பேக்ரவுண்ட்லேயே கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷார்ட்ஸே வைக்கலாம். ஸோ ஷார்ட்ஸில் பார்த்தா நல்லாயிருக்கும், ஷார்ட்ஸில் பார்ப்போம். ஒரே ஒரு விஷயம் தான், விட்டுட்டு போனோம் இருந்தால் கடையில் விட்டு தான் போயிடும். இது வந்து காலத்துக்கு கட்டாயம் இல்லை, நம்ம நடந்துக்கிற முறையும் நம்ம நடந்துக்கிற முறையை பொறுத்துதான் இருக்குது. ஸோ விட்டுட்டு போயிட்டாங்கன்னு கவலை பண்ணுறதை விட ஏன் விட்டுட்டு போனாங்க யோசிக்கிறது இல்லை, அதுக்கு என்ன வருதுன்னு யோசித்தேன். நம்மளோட வாழ்க்கையில 1000 கஷ்டம் வந்துருக்கும், 1000 ப்ராப்ளம் இருக்கும், ஆனா இந்த ப்ராப்ளத்தையும் இந்த கஷ்டத்திலையும் நல்ல நுட்பங்கள் ஒரு விஷயம், இந்த ஹார்ட் சுச்சுவேஷன் கூட நம்மளை விட்டு யாரும் போகாம இருக்கிறார்களோ அந்த மாதிரி ஒரு பர்சனை இதுக்கு விட்டுல இருக்காங்க. யாராக வேணா இருக்கலாம், ரெண்டு விக்கி. எஸ் பேக்கில் ஒருத்தர் ஓடுறான், ஃப்ரண்ட்டில் ஒருத்தர் வைக்கிறான் நினைக்கிறேன். ஓகே, இந்த டிவியை பற்றி சில டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிக்கிறேன், ஏன்னா இது வந்து உட்காந்து பேசுகிற மாதிரி இல்லை, ரொம்ப பெரிய வீடியோ வந்துருக்குமான்னு தெரிய வராது, அது வச்சு 5 நிமிஷம் இல்லை 8 நிமிஷத்துக்குள்ள தான் வரும் பிளான் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த டிவி பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபால்கான் சொன்ன மாதிரி 55K61 அந்த மாடல் தான் இது. ஓகேவா, அந்த மாடல் வந்து நான் ஆன்லைன் ஃப்ளிப்கார்ட்ல வாங்கினேன், இதோட ப்ரைஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த டிவியில் என்னென்ன சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல் ஹெச்டி அல்ட்ரா, அதாவது ஃபுல் ஹெச்டி இல்லை அல்ட்ரா ஹெச்டி டிவி, அதாவது ஹெச்டி ஃபுல் ஹெச்டி அல்ட்ரா ஹெச்டி இப்படி இந்த மூணு வேரியன்ட் இருக்குது. ஓகேவா, அதில் இது பார்த்தீங்கன்னா வந்து அல்ட்ரா ஹெச்டி. ஸோ வந்து ஃபுல் ஹெச்டி நம்ம 4K வீடியோஸ் பார்க்கலாம், இல்லை 4K வீடியோ சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால தான் இது வாங்கிக்கிறது ரொம்ப. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோடைய சவுண்டு, சவுண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 15 watts போட்டுக்கலாம், 24 watts கரெக்ட், 24 watts போட்டுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 24 அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறாங்க, டோட்டலாக 24 watts, பட் 24 watts இல்லை, இது வந்து 30 watts ஸ்பீக்கர்ன்ற எனக்கு வந்து இந்த யூசர் மேனுவல் போட்டுக்கிறாங்க. பட் ஃப்ளிப்கார்ட்டில் ஏன் வந்து 24 watts போட்டுக்கிறாங்க தெரியல, ஒருவேளை டைப்பிங் மிஸ்டேக்காக கொடுக்கலாம், பட் நான் பார்த்து 24 watts தான். பட் இங்கே வந்து இதோட யூசர் மேனுவல் அந்த இதெல்லாம் பிரித்து பார்க்குறப்போ வந்து 30 watts இருந்தது. இதோட சவுண்ட் எஃபெக்ட் வந்து டோல்பி விஷன் சவுண்ட் எஃபெக்ட், டோல்பி விஷன் மீன்ஸ் விஷன் டோல்பியாக இருக்கான்னு தெரியல, பட் சவுண்ட் எஃபெக்ட் வேறு லெவலில் இருக்குது. பிகாஸ் நான் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து எம்ஐ ஃபஸ்ட்டு எம்ஐ வந்து தெரியுமா, ரிலீஸ் பண்ணுறது எல்இடி டிவி 32 inch டிவி, இந்த டிவி தான் யூஸ் பண்ணி, இதுவும் 24 watts ஸ்பீக்கர் தான். இந்த ஸ்பீக்கர் கம்பேர் பண்ணுறப்ப இதோட இது வேறு லெவல் இருக்குது, ஏன்னா இது வெறும் நார்மல் அவுட்புட் ஸ்பீக்கர் மட்டும் கொடுக்கும், நார்மல் வாய்ஸு இல்லை சாங்ஸ் நல்லா இருக்கும், பட் இந்த ஸ்பீக்கரில் வைக்கிறப்ப வேறு லெவலில் இருந்தது சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம். ஒன்று சொல்ல போனால் அது இது 2.1 மாதிரி தான், நான் வந்து ரொம்ப வந்து 5.1 சொல்ல மாட்டேன், ஒரு 2.1 வந்து ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கேட்குறப்பட எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த விதத்தில் இருந்தது. ஓகேவா, டிவி சவுண்டு. அடுத்தது நான் பார்த்து வந்து வீடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி வந்து 4K, இப்போ இது ஓடுறது பார்த்து 1080 pixel தான் வருது, ஏன்னா அதுக்கு மேலே என் வீடியோ நான் வந்து கன்வெர்ட் பண்ணதில்லை. ஸோ இதுவே வந்து நல்ல கிளாரிட்டியாகவே இருக்கும், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து இதுவே கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு, இது ஆண்ட்ராய்டு வந்து ஏதோ சம்திங் ரொம்ப ஓல்டு, ஆண்ட்ராய்டு 4 or 5 சம்திங் வச்சுக்கிறாங்க, அது நமக்கு ரொம்ப நாலேஜ் இல்லை, நான் ரொம்ப செக் பண்ணல அதெல்லாம். பட் ஆனால் இதில் வந்து 2GB ரேம் தான் இது. ஸோ 2GB ரேமு சப்போர்ட்டட் ஆப் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் என்னென்ன ஹாட் ஸ்டார், இல்லை வந்து Z5, இல்லை TCL, இல்லை நெட்ஃப்ளிக்ஸ், இல்லை சம்திங் வேறு ஆன்லைன் ஆப்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
ஸோ வைஃபை இருக்குது, ப்ளூடூத் வந்து 5.1. ஸோ ப்ளூடூத் மூலமா ஹெட்செட் போட்டுக்கூட நம்ம வந்து இப்போ மூவிஸோ இல்லை சவுண்டு கேட்காத அளவுக்கு பார்த்துக்கலாம். ஸோ எவ்ரி திங் இருக்குது. ஒரு ஆண்ட்ராய்டு டிவியில் என்னென்ன இருக்குன்றது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே தெரியும், அது எல்லாமே இருக்குது. இல்லை முக்கியமாக நான் ஏன் இது வாங்கணும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து இந்தியன் ப்ராடக்ட் இது முக்கியமான இது இந்தியன் பிராண்ட் ஓகேவா, மேட் பை இந்தியா மேட் ஃபார் இந்தியான்னு ஒன்று போட்டுருந்தேன் அதை காட்டியிருப்பேன். ஸோ அந்த இதுக்காக தான் வாங்கினது. ப்ளஸ் ப்ரைஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து நல்ல குவாலிட்டியான டிவி, பட் ஆனால் ப்ரைஸும் நார்மலாக இருக்கணும்னா ஸோ ஓரளவுக்கு இது இந்த டிவி எனக்கு சூட் ஆச்சு. ஸோ அதனால நான் வாங்கிட்டேன். இது வந்து சூப்பராக அப்படியே இல்லையான்றத வந்து ரிவ்யூவில் சொல்ல முடியும். இப்போதைக்கு எனக்கு இது ஓகே, பட் 1 or 2 weeks அப்புறம் தான் வந்து இது என்னென்ன மக்கர் பண்ணுது இல்லை சூப்பராக இருக்கா இது எல்லாமேன்றதை பார்த்தீங்கன்னா ரிவ்யூ மூலம் சொல்ல முடியும். ஸோ அதுக்காக தான் அந்த ரிவ்யூ வீடியோ கண்டிப்பாக வேணும்னா மட்டும் கமெண்ட்ஸ் பண்ணு, கண்டிப்பாக நான் ரிவ்யூ வீடியோ கொடுக்குறது அது கண்டிப்பாக அது வேணும்னா கமெண்ட்ஸ் பண்ணு. ஒரு 2 to 3 weeks ஃபுல் ரிவ்யூ வீடியோவை நான் கொடுக்குறேன். ஸோ ஆண்டில் தென் பாய் ஃப்ரம் யுவர் விக்னேஷ். நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பை பாய், டேக் கேர்.